இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல் அப்படிங்கிறதுல அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ராஜ திராவகம், அக்வா ரிஜியா அப்படிங்கிற வேதிப்பொருள் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா உலோகங்களும் பொதுவாக எல்லா உலோகங்களும் அமிலங்களோடு வினை புரிந்து அதனுடைய உலோக உப்புக்களை தரும், அதனுடைய ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும். உதாரணத்திற்கு காப்பர் வந்து நைட்ரிக் அமிலத்தோடு வினை புரிந்தால் காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியேறும். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளி உலோகங்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் ஆன்ற அமிலங்களோடு வினை புரிவதில்லை. ஆனால் இதே தங்கம் மற்றும் வெள்ளியானது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் கலந்த கலவையில் வந்து கரையும் திறனுடையது. அந்த கலவைக்கு என்ன பேர் அப்படின்னா அக்வா ரிஜியா, ராஜ திராவகம் அப்படின்னு பேர். ராஜ திராவகம் என்பது திரவத்தின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அக்வா ரிஜியா, ராஜ திராவகம் என்பது லாட்டின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். அக்வா ரிஜியா ராஜ திராவகத்தில் என்னென்ன அமிலங்கள் உள்ளது அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 3 பங்கும் நைட்ரிக் அமிலம் 1 பங்கும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 3 பங்கு, நைட்ரிக் அமிலம் 1 பங்கு. ஸோ 3:1 HCl ப்ளஸ் HNO3 3:1. இந்த அக்வா ரிஜியா ராஜ திராவகம் மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையும் தன்மையுடைய திரவமாகும். இது கடின உலோகங்களான தங்கம் மற்றும் பெலாடியம், பிளாட்டினம் போன்ற உலோகங்களை வந்து கரைக்கும் தன்மையுடையது. அரிமானம் செய்யக்கூடிய திறன் கொண்டது. ராஜ திராவகத்தினுடைய வேதி வாய்ப்பாடு 3HCl ப்ளஸ் HNO3 3:1. நீரில் கரையும் திறன், ராஜ திராவகம் நீரில் கரையும் தன்மை கொண்டது. இதனுடைய உருகுநிலை -42°C, கொதிநிலை 108°C. அக்வா ரிஜியா ராஜ திரவகத்தின் பயன்கள் என்ன அப்படின்னா, தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு இது பெரும்பான்மையை முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ராஜ திராவகம் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. ஸோ ராஜ திராவகம் திரவத்தின் அரசன், 3:1 என்ற விகிதத்தில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் சேர்ந்த கலவை.